Winxclass Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா SSC ல இருந்து வந்திருக்கு. சோ இது என்னென்ன போஸ்ட், எவ்வளவு வேகன்சி, எவ்வளவு சம்பளம், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன சிலபஸ் அப்படின்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் ஒரு முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அரசு வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஜாப் 2022 நோட்டிஃபிகேஷன் சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கடைசி தேதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அரசு வேலை வாய்ப்பு நீங்கள் பெறுவதற்கு அந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஸோ SSC அதாவது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்னு சொல்லுவோம், MTSன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவால்டார் அதாவது சிபிஐசி அண்ட் சிபிஎன்னு சொல்லி இரண்டு விதமான போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ எக்ஸாமினேஷன் 2021 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேற்றே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 22/3/2022 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதி 30/4/2022 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அதிகமாகவே நமக்கு வந்து டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்கிற கடைசி தேதி 30/4 மறுபடியும் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து 2/5/2022 கட்டணும். நீங்கள் வந்து ஆஃப்லைன் செலான ஜென்ரேஷன் பண்ணுறது 3/5/2022 பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைன் செலான் அந்த செலான் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 4/5/2022 மூலமாக அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5/5/2022 முதல் 9/5/2022 நீங்கள் அப்ளிகேஷன் அது பேமெண்ட் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் அதனால் இது மாதிரி எடிட்டிங் கொடுக்குறாங்க. நம்ம தமிழகத்தில் இருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகட்டும், காவலர் தேர்வு, இப்போ டிஎன்பிசி மட்டும் தான் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணும். பட் ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நீங்கள் தப்பாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேதியில் 5/5/2022 முதல் 9/5 வரைக்கும் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ எக்ஸாம் எப்போ சார் நடக்குன்னா பேப்பர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நடக்கிறதாக ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேப்பர் டூ வந்தோம்னா பின்னாடியே வந்து அந்த எக்ஸாம் டேட் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. இது வந்து டிஸ்கிரிப்ட் டைப் இருக்கும், இது வந்து ஆன்லைன் எக்ஸாம், இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்றது ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் மல்டி டாஸ்கிங் போஸ்ட் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. சம்பளம் வந்து 7th vacancy லெவல் ஒனில் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதேமாதிரி ஹவால்டருக்கும் வந்து அதே சேலரி தான், அதுவும் லெவல் ஒன்று 7th vacancy வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது வந்து நான் கெஜட்டட் போஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ சார் வேகன்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹவால்டர் அப்படின்ற அந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3603 சரியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு வந்து வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3603 இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான், எது இந்த ஹவால்டருக்கு மட்டும் தான், எம்டிஎஸ்க்கு சரியாக சொல்லலை. இருந்தாலும் வந்து லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இந்த எம்டிஎஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3000 மேற்பட்ட வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமும் வந்து ஒரு 3000 மேற்பட்ட வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 3600, அதுக்கு தோராயமாக நீங்கள் 3000 வச்சுக்கிட்டால் கூட 6000 மேற்பட்ட வேகன்சி, அது எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது, ஒரு 7000-8000 கூட வரலாம் ரைட்டா. ஸோ அதனால் ஒரு 6000 மேற்பட்ட வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து எல்லாம் நம்ம ஓவரால் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய வேகன்சி வைக்க போகிறாங்க ரைட்டா. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடுன்றது சவுத் ரீஜன் இருக்குது, சென்ட்ரல் ரீஜன், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது கால்குலேஷன் பண்ணி அவங்க போட்டாங்க அப்படின்னா நம்ம 6000 மேற்பட்ட வேகன்சின்றதை விட தாண்டி இன்னும் அதிகமாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் நிறைய வேகன்சி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த வேகன்சியில் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபீஸில் விசில் போயிட்டு கேண்டிடேட் கார்னர் டென்டேட்டிவ் வேகன்சி அந்த இதில் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 3900 கொடுத்துருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்ததில். ஸோ 3900 இந்த டைம் ஒரு 3500-3400 கேட்கலாம் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 6000 ஒரு 7000 வேகன்சியாவது வருமா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, சிலபஸ், அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏதுன்னு முழுமையான விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஏஜ் லிமிட் வயது என்ன சார் இருக்கணும் அப்படின்னா 1/1/2022 படி நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை அந்த அவார்டாக இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக வந்து 18-25 இருக்கணும். ஸோ 25 தானு கேட்காதீங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீ போஸ்ட்னு சொல்கிறாங்க, அது வந்து 18-27 வரைக்கும் இருக்கலாம் ரைட்டா. இந்த தேதியின் அடிப்படையில் தான் இருக்கணும். இது மட்டுமே சார் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வந்து SC/ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை விட ஒரு 5 வருஷம் நீங்கள் கூட்டிக்கலாம் ரைட்டா.
அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து 3 வருஷம் வந்து அதிகமாகவே பண்ணிக்கலாம். அதே மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்ரிசர்வ் தான் 10 வருஷமும், ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும், எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 15 வருஷமும், எக்ஸர்வீஸ் மேன் தான் 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால் சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 25 வயசுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 30 வரைக்கும், இப்போ ஓபிசின்னா 25 ஒரு 3 28 வயசுன்னு பண்ணிடலாம், ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து 3 வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 30 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகளில் இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்குமே நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இன்னும் வந்து நிறைய கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விடோஸ் கூட வந்து விடோஸ் இருந்தாலும் சரி, டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரீமேரிடு பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நிறைய கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, ஏஜ் பார்த்தாச்சு. இப்போ என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம், 30/4/2022 படி, 30/4/2 அதாவது கடைசி தேதி, ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி படி நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி, 10ஆம் வகுப்பு ஈக்குவலண்ட்டாக என்ன டிகிரி என்ன முடிச்சிருந்தாங்களோ அதை நீங்கள் வந்து முடிச்சிருக்கலான்றாங்க. 10ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு +2 டிப்ளமோ டிகிரி அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் சொல்கிறாங்க, எஸ்எல்சி வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. எப்படி சார் அப்ளை பண்ணணும்னா, அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ssc.nic.in அஃபீஷியல் வெப்சைட் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது மூலமா போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து போட்டோ 20 KB இருக்கணும், அந்த சிக்னேச்சர் எவ்வளோ இருக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அல்லது எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, ரைட்டா? ஸோ பெண்கள் எஸ்சிஎஸ்டி எஸ்சி அந்த கேட்டகரி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. மற்றவங்களுக்கு வந்து வெறும் 100 ரூபா தான் அப்ளிகேஷன். தயவுசெய்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்டா? சரி, அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஏஜு என்ன படிப்புன்னு பார்த்தாச்சு, இப்போ எப்படி சார் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து சென்டர் எங்கே போடுவாங்க, ஒருவேளை எங்கே பெங்களூர் கேரளான எக்ஸாம் சென்டர் போட்டுருவாங்க சார், தூரமாக போட்டால் நான் போய் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தமிழகத்துலேயும் வந்து எக்ஸாம் சென்டர் உண்டு. ஸோ சவுத் ரீஜன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சவுத் ரீஜனுக்கு வருது. இந்த சவுத் ரீஜனுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே இருக்குது, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ இது மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ தமிழகத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் வந்து நடக்கும். அவங்களை செலெக்ஷன் பண்ணுறது கூட அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மத்திய அரசு பணி என்பதனால தமிழகத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதும் வந்து பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்திலும் வேகன்சி இருக்கும், தமிழும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் கூடுதல் தகவல். சார் தமிழ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியணும். ஏன் அப்படின்னா பேப்பர் 2 வந்து உங்களை வந்து தமிழ் நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். இங்கிலீஷு தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை வேறு எதாவது இல்லைனா தமிழ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் சென்டர் பார்த்தாச்சு, எக்ஸாம் எப்படி வைப்பாங்க, பேப்பர் 1 எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம், ஜென்ரல் இங்கிலீஷ் 25 வரும், இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் 25, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் 25, ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேல வந்து 25, ரைட்டா? 25 கேள்விகள் 25 மார்க், 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 120 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் எலிஜிபிள் பார்க்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த 120 மினிட்ஸ், மற்றவங்களுக்கு தான் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்கும், கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கானா, இருக்குது. 0.25 தவறான ஒரு கேள்விக்கு வந்து கால் மதிப்பெண் 1/4 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், பேப்பர் 1 இங்கிலீஷ் இந்திரி தான் இருக்கும் பேப்பர் 1. இந்த தமிழில் கேட்பாங்கன்னு சொன்னீங்களே அப்படியே சார்னா அது வந்து பேப்பர் 2 தான் தமிழில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதாவது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அலுவலக மொழிகள் அப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே நீங்கள் வந்து பேப்பர் 2 எழுதலாம். ஸோ நம்ம தமிழும் வந்து 1 ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ், அரசாங்கத்தால் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி, அதனால் வந்து நீங்கள் தமிழ் எழுதலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும், இது இங்கிலீஷ்லையும் எழுதலாம், இந்த எழுதலாம், இது நல்லா பண்ணலாம். எனி லாங்குவேஜ்,
இன்க்ளூடட் 8th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8th இதில் வந்து என்னென்ன மொழிகள் இருக்கோ அதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பேப்பர் 2வை நீங்கள் எஸ்ஐ மாதிரி எழுதுறதோ அல்லது அதை கட்டுரை மாதிரி எழுதுறதோ ஒரு லெட்டர் எழுதுறதோ நீங்கள் தமிழ்லேயே வந்து தாராளமாக எழுதலாம். பேப்பர் 1 மட்டும்தான் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும், அதை வந்து மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்சன் தான், அதனால் வந்து பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். கொஸ்டினை படித்து பார்த்து 4 ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். இந்த லெட்டர் எழுதுறது இல்லை கட்டுரை மாதிரி எழுதுறது வரும்போது தான் நம்மளை வந்து கிராமர் வராது, எழுத வராது. ஸோ அதனால் தமிழை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 50 மார்க்கு. எஸ்ஏ ரேட்டிங் வந்து 25 ஆகும், லெட்டருக்கு வந்து 25 கொடுக்கும், 45 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து தமிழ்லேயும் வந்து எழுதலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பென் அண்டு பேப்பரில் எழுதுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பென் அண்டு பேப்பர் மோடில் வந்து எழுதணும், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. சிலபஸ் இதுலேயே பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கிராமர், வொக்காபுலரி, சினானிம்ஸு, ஆண்டானிம்ஸு இது மாதிரி வந்து சொல்கிறாங்க. சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு இருக்குது. இது வந்து எம்டிஎஸ்க்கு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 3603 அந்த என்னமோ அவாலா கவாலான வந்தது இல்லையா, அவால்டார், அவால்டார் போஸ்ட்டு தான். இந்த அவால்டார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் இது இந்த ஸ்டாஃபுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது, ரைட்டா? அதுக்கான வேகன்சி வந்து பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்கன்றதை இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் தான் 6000+ சொன்னேன். இப்போ இந்த எம்டிஎஸை தவிர இந்த அவால்டார் போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா நடக்கணும், எவ்வளோனா 1600 மீட்டரை 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நடந்துடணும், ரைட்டா? அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் வந்து நடக்கணும். சைக்கிளிங், அதாவது நம்ம சைக்கிள் ஓட்டுறது, இது வந்து ஆண்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர் வந்து 30 மினிட்ஸில் 1/2 hour ஓட்டணும், 3 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்தில் வந்து பெண்கள் வந்து ஓட்டணும். இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, நல்லா ஞாபகம், எம்டிஎஸ்க்கு இல்லை, இந்த அவால்தாருக்கு தான் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொரு ஒரு டெஸ்ட்டு, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ செஸ்ட் இருக்கணும். ஆண்களுக்கு வந்து உயரம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டரு, ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ரைட்டா? ஸோ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்வாலிஸ் அசாம்ஸு, இது வந்து நமக்கு இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு எஸ்டி பிரிவு வந்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருந்தாலும் எஸ்டி பிரிவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மற்ற எல்லா பிரிவுக்குமே ரிலாக்ஸேஷன் நம்ம தமிழகத்தில் கிடையாது. 157.5 வந்து ஆண்கள் வந்து குறைந்தபட்சம் இருக்கணும், ரைட்டா? அதே மாதிரி செஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்பேண்டட் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும், விரிவடைகிறது வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து விரிவடையணும் இந்த செஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வந்து மினிமம் இருக்கணும். இது ரிலாக்ஸேஷனும் 2.5 சென்டிமீட்டருக்கு, எஸ்டி பெண்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. இது வந்து நீங்கள் 48 kg வந்து மினிமம் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. 48 kg இருக்கணும், 2 kg இந்த கேஸ் ஆஃப் அது வந்து எஸ்டி பிரிவுக்கு வந்து அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து எம்டிஎஸ்க்கு கிடையாதப்ப இது வந்து அவால்டாஸ்ன்ற போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கொடுத்துருங்க. மற்றவங்களாம் வந்து நீங்கள் எந்த வெயிட் இருந்தாலும் சரி, எந்த உயரம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, நடக்க தெரிஞ்சாலும் சரி, நடக்க தெரியலனாலும் சரி, நீங்கள் வந்து எம்டிஎஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம், ரைட்டா? ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சார் இவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வைக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் பேப்பர் 2 வைக்க போகிறாங்க. ஸோ இரண்டை வச்சு தான் அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. எம்டிஎஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது, இந்த அவால்டாஸ் போன்ற மட்டும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. 10th வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் நண்பர்கள், உங்கள் ரிலேஷனில் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.